ஆஸ்ட்ரோவில் தமிழ் சேனல் நேயர்களே, நாம இதுக்கு முன்னாடியே சில நாயன்மார்களை பத்தி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாம பார்க்க போற நாயனார் மானக்கஞ்சார நாயனார். அவர் எப்படி நாயன்மார் வரிசையில் சேர்ந்தார், அவரோட சிவபக்தி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாமா? ஒரு வீட்டில் ஒரே பொண்ணு, அவளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, திருமணம் செய்து வைக்கணும், தகுந்த மணமகனையும் தேர்வு செய்தாச்சு. அரண்மனை அளவுக்கு பெரிய மாளிகை, அதில் தான் கல்யாணம் நடக்க போகுது. சொந்தம் பந்தம் எல்லாரும் வந்தாச்சு. இந்த நேரத்தில் இப்படி நடந்தா ஊர் உலகம் ஒத்துக்குமா? கண்டிப்பா நீங்களோ நானோ ஒத்துக்கவே மாட்டோம். சரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிக்கணும்னா வீடியோக்குள்ள போய் நம்ம மானக்கஞ்சாரரோட பக்தியையும் ஒரு திருமண வீட்டில் நடந்த சம்பவத்தையும் பார்க்கலாம். முற்காலத்தில் சோழ நாட்டில் ஒரு குறுநில மன்னன், அந்த மன்னனுக்கு ஒரு சேனாதிபதி. அந்த சேனாதிபதி பேரு மானக்கஞ்சாரர். அவர் பிறந்த ஊர் கஞ்சனூர். சேனாதிபதின்னா செல்வ வளத்துக்கு கேட்கவா வேணும், நிறைய செல்வம், செல்வாக்கு, அரண்மனை மாதிரி பெரிய மாளிகை எல்லாமே இருந்தும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அது என்னன்னா, அவருக்கும் குணவதியா குலம்பிலங்க வந்த அவரோட மனைவிக்கும் திருமணமாகி 7-8 வருஷம் ஆகி போச்சு. ஆனா குழந்தையே இல்லை. அரசாங்க செல்வாக்கு, எங்கே போனாலும் வரவேற்பு, ஆனா பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்ட மானக்கஞ்சாரர் தன் மனைவியை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் வேண்டிக்கிட்டாரு. சிவபக்தரான மானக்கஞ்சாரர் தன் உள்ளத்தை ஆளும் ஈசன் எப்படியும் தனக்கு ஒரு குழந்தையை நிச்சயம் கொடுப்பார்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனுடைய திருவடியை சரணம்னு வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வேண்டுதல் வீண் போகல. அவருடைய மனைவி கர்ப்பமடைஞ்சாங்க. தன்னோட சிவ தொண்டு தொடர ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு நிறையவே எதிர்பார்த்தாரு நம்ம மானக்கஞ்சாரர். ஆனா பிறந்தது பெண் குழந்தை. ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்ச அவரு தன் மகள் சிவக்கனிய தன்னை போலவே மிகுந்த சிவபக்தி உள்ளவளா வளர்த்தாரு. சிவக்கனி சராசரி பெண்ணா இல்லாம எல்லா நேரத்திலையும் சிவநாமத்தை சொன்னபடி அவ்வளவு பக்தியா வளர்ந்தா. திருமணம் செய்யக்கூடிய பருவத்தை அடைஞ்சா சிவக்கனி. மானக்கஞ்சாரருக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னை போலவே தன் மகளும் சிவபக்தையா இருக்கிறா, வரப்போற மருமகனும் நல்ல சிவபக்தனா இருக்கணும், அப்பதான் தன்னோட சிவ தொண்டு தனக்கு பின்னாலும் தொடரும்னு நினைச்சு நல்ல சிவபக்தி உள்ள மணமகனை தேட ஆரம்பிச்சாரு. சிவனை வேண்டிக்கிட்டே தன் மகளுக்கு ஏத்த மணமகனை தேடினாரு. அப்பதான் பக்கத்துல இருந்த ஒரு குறுநில அரசரோட மகன் ஏயர்கோன் கலிகாமர் அப்படிங்கிறவரு மிகுந்த சிவபக்தி உடையவர். மானக்கஞ்சாரரோட மகள் சிவகனிய பத்தி கேள்விப்படுறாரு. தந்தையும் மகளும் சிவபக்தியில மிகுந்த ஈடுபாடு உடையவங்கன்னு கேள்விப்பட்டாரு. தன்னை போலவே சிவன் மேல பக்தி கொண்ட சிவகனிய தான் கல்யாணம் செய்யணும்னு அவர் பெண் கேட்டு வந்தாரு. எதிர்பார்த்த மாதிரியே மருமகனும் சிவபக்தரா இருந்ததால மானக்கஞ்சாரர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசி திருமணம் செய்யறதா நிச்சயம் பண்ணி நாளும் குறிச்சாங்க. தன்னோட சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசான சிவகனியோட திருமணத்தை நாடே மெச்சுற மாதிரி தன்னோட மாளிகையிலேயே நடத்த திட்டமிட்டாரு மானக்கஞ்சாரர். அந்த நாளும் வந்தது. நாடே கோலாகலமா இருந்தது. உறவினர்கள் எல்லாம் மாளிகையில ஒன்னா கூடி மணமகளான சிவகனிய அலங்கரிச்சாங்க. சிகை அலங்காரம், உடை அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது. சுகந்தம் மிகுந்த சந்தனம், அகில், ஜவ்வாது எல்லாம் பூசி, தங்கம், வைரம், நவமணிகள் பூட்டி ஒரு தேவதை மாதிரி இருந்த சிவகனிய பார்த்து மானக்கஞ்சாரரும் அவர் மனைவியும் தங்கள் மகள் பார்வதி தேவி மாதிரியே அழகா இருக்கிறதா நினைச்சு ஆனந்தத்துல மிதந்தாங்க. இதுக்கு இடையில மணமகன் கலிகாம நாயனாரை சூரிய பகவான் மாதிரி 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துல உட்கார வச்சு
அழைப்பு நடந்தது. பக்கத்துல இருக்கிற மாளிகையில மணமகனை தங்க வச்சாங்க. விருந்து உபச்சாரம் எல்லாம் முடிஞ்சது. மானக்கஞ்சார தன் உறவினர்கள் புடைசூழ உட்கார்ந்து மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல மாளிகைக்குள்ள வந்தாரு ஒரு சிவனடியார். பொன்னை போல மினுமினுக்கிற உடம்பு, ஆயிரம் சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி பிரகாசமான முகம், இது எதுக்கும் பொருந்தாத காவி உடை, ஜடாமுடி, உடம்பெல்லாம் திருநீற்று பட்டை, மரத்தாலான காலணி. அவரை பார்த்து எல்லாரும் தன்னை மறந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. சுற்றிலும் பார்த்தபடி புன்னகையோட உள்ள வந்தாரு அந்த சிவனடியார். உறவினர்களோடு பேசிக்கிட்டு இருந்த நம்ம மானக்கஞ்சாரர் சிவனடியார பார்த்துட்டாரு. ஒரே ஓட்டமா ஓடி வந்து எதிர்கொண்டு அழைச்சி அவரை ஒரு நல்ல ஆசனத்துல உட்கார வச்சாரு. மனைவிய வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிவனடியாருக்கு பாத பூஜை செஞ்சாங்க. புன்னகை மாறாக அவரையே பார்த்தாரு சிவனடியார். மானக்கஞ்சாரர், சுவாமி, நான் செய்த பாக்கியம், என் இல்லத்துல ஒரு மங்கள காரியம் நடக்க இருக்கிற இந்த நேரத்துல அந்த எம்பெருமானே வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க. சுவாமி, நான் என் மகளை அழைச்சிட்டு வரேன், அவ வாழ்வாங்கு வாழணும்னு அருளாசி வழங்குங்க என்றவர் உள்ளே ஓடி சென்று அலங்காரம் கலையாமல் ஆனந்த புன்னகையோடு இருந்த தன் மகளை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவளும் அந்த சிவனடியாரை பார்த்ததும் மிக்க மகிழ்ச்சியோட அவரது கால்கள்ல விழுந்து வணங்கினான். அந்த சிவனருளால நீடுனி வாழ்கன்னு வாழ்த்திய சிவனடியார் அவளையே உற்று பார்த்தாரு. தேவலோக மங்கியோ அப்படின்னு பார்க்கவங்களை பிரமிக்க வைக்கிற பேரழகு. சிவனடியார் தன்னை மறந்து பார்த்தாரு. சிவகனி உள்ளே போக திரும்பினான். அவளோட கூந்தல் அழக பார்த்தாரு. இந்த பெண்ணோட அடர்ந்த கருங்கூந்தல், பஞ்சவடி என்கிற மயிர்கற்றை பூநூலாய் என் மார்பை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சாரு. தான் நினைச்சத சிவகனியின் தந்தையான மானக்கஞ்சார் கிட்ட சொல்லி சிவகனியின் கூந்தலை தனக்கு அறிந்து தரணும்னு கேட்டாரு. இணையதள வாசகர்கள் படித்து பயன்பெற astrovet.com வழங்கும் ஆன்மீக மாதம் இருமுறை இதழ் சத்வித்யா. இந்த இணையதள இதழில் அருட்கொடையாக ஆண்டவன் உரையும் ஆலய வரலாறு, சித்தத்தில் சிவனை வைத்த சித்தர்கள், ஆசி வழங்கும் ஜீவசமாதிகள், ஆன்மீக உலகம் அறிந்திடாத அரிய தகவல்கள், அறநெறி வளர்க்கும் ஜோதிட கதைகள், நலம் தரும் மந்திரங்கள், கவசமாய் நம்மை காக்கும் யந்திரங்கள் மற்றும் அபூர்வமான ஆன்மீக களஞ்சியமாக மாதம் இருமுறை வெளிவரும் இணையதள ஆன்மீக இதழ் சத்வித்யா. astrovet.com-இன் அழகிய வடிவமைப்பு. சத்வித்யாவை இலவசமாக டவுன்லோட் செய்து இறையருள் பெறுங்கள். வாட்ஸ்அப் எண்ணில் மிஸ்டு கால் கொடுக்கவும். 8872 8871 9500495008 88702 8701 9500495008. நாமளா இருந்தா எப்படி கோபப்பட்டிருப்போம்? ஏன்யா, விடிஞ்சா கல்யாணம், ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்கிற கூந்தலையா அறுத்து தர சொல்ற அப்படின்னு அவரோட தலைய அறுத்திருப்போம். ஆனா மானக்கஞ்சாரர் அப்படி செய்யல. இவர் சிவபக்தராச்சே, கூந்தல கேட்டவர் சிவனடியாராச்சே. மானக்கஞ்சாரர் ஒரு நொடி கூட யோசிக்கல, உடனே ஒரு வாளை எடுத்தாரு. தன் மகளோட கூந்தல பிடிச்சி அறுத்தாரு. அத அப்படியே சிவனடியார்கிட்ட கொடுத்தாரு. இத பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் ஆத்திரம் அடைஞ்சாங்க, கோபப்பட்டாங்க. ஆனா மானக்கஞ்சாரர் புன்னகையோட நின்னாரு. அவர் மனைவி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. கூந்தல் அறுபட்ட சிவகனி தன் பிறவி பயன் நிறைவேறியதா திருப்தியோட நின்னான். இத கேள்விப்பட்டு ஓடி வந்த மணமகன் கலிகாமர் சிவனடியாருக்கு தன் தலைமுடியை கொடுத்த சிவபக்தைய மனைவியா அடைய நான் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு ஆனந்த கூத்தாடினாரு. அந்த நேரத்துல சிவனடியார் மறைந்து இறைவன் ஈசன் பார்வதி தேவியோடு காட்சி கொடுத்து சிவனடியாராய் வந்து தலைமுடியை கேட்டது நானே, மறுப்பு சொல்லாத உங்கள் சிவபக்தியை மெச்சினேன்,
பூமியில் சில காலம் இறை தொண்டு செய்து என் திருவடியை அடைக அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு சிவன். இப்படி சிவனடியார் கேட்டதும் தன் மகளின் மனக்கோலத்தை பத்தி கவலையே படாம தலைமுடியை அறிந்து கொடுத்தவர் தான் இப்ப 63 நாயன்மார்களை ஒருத்தரா மான கஞ்சார நாயனாரா வணங்கப்படுறாரு. ஓம் நமசிவாய்.